Hey guys, welcome back to channel GlamGirlTamil. In this bridal series, we will see a bridesmaid, bright wear, Haldi Makeup. We will start quick this video. First, we will use a face moisturizer. I use my mama's oil-free moisturizer. I use all products in the haul pack store. The links are in the description. Check the description. I use all products in the video. Inside, 3-in-1 primer. இதுக்கு முன்னாடி நம்ம பிரைட் டு பியா இருக்கவங்களுக்கு ஸ்கின் கேர் அதுக்கப்புறம் நீங்கள் பிரைட் பியா இருக்கீங்க மண்டபத்துக்கு என்னெல்லாம் வந்து கொண்டு போகணும் அப்புறம் உங்களோட வேனிட்டியில் என்னெல்லாம் இருக்கணும் என்னெல்லாம் நீங்கள் பேம்பரிங் பண்ணிக்கணும் அதே மாதிரி நிறைய பிரைடல் சீரீஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் இன்றைக்கி நான் மேக்கப் லுக் எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் தான் பண்ணியிருக்கேன் பேசிக் பிகினர் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம் நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக்கப் கொஞ்சம் லாங் ஸ்டேவாக இருக்கனால நம்ம வந்து ஹல்தி நலங்கள்லாம் வைக்கும் போது நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் அது வைப்பாங்க அதனால் கொஞ்சம் மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்காக ஸ்விஸ் பியூட்டிலேருந்து மேக்கப் ஃபிக்ஸர் வந்து ஃபஸ்ட்டு நான் இனிஷியலாகவே ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம அப்படியே டேப் பண்ணி ஒரு 1 மினிட் அப்படியே ஃப்ரீயாக விட்டுடுங்க கன்சில் தான் இன்றைக்கி நான் பேஸாக வந்து வச்சுக்க போகிறேன் என்வெபேலேருந்து டாஃபின்ற ஷேடை வந்து கன்சிலாக வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இதே நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த டார்க் ஸ்பாட் இருக்குங்களா அங்கே உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரீமாக டார்க் ஸ்பாட் இருந்தால் நீங்கள் ஆரஞ்சு கரெக்டரை யூஸ் பண்ணிவிட்டு ஸ்கின் ஷேடான கன்சிலர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும் காம்பாக்ட் பவுடராக இருக்கட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த ஒரு கன்சில் தான் எனக்கு பேஸாக வந்து வச்சுருக்கேன் எனக்கு அவ்வளோ பிக்மெண்டேஷன் ஃபேஸில் வந்து இல்லை அதனால் டார்க்காக இருக்கிற இடத்துல மட்டும் நான் கண்ணுக்கு மேலே கீழே அப்புறம் டார்க் ஸ்பாட் மேலே மட்டும் வச்சுக்கிறேன் உங்களுக்கு வாய் சுற்றி இன்னும் பிக்மெண்டேஷன் இருந்தால் அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஸ்டெப் எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து அந்த டார்க்காக இருக்கிற பேட்ச்லாம் மறைக்கிறதுக்காகவும் அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா கிரே டேர்ன் ஆகும் அதை வந்து வராமல் இருக்கிறதுக்கு பியூட்டி பிளெண்டரை வச்சு நான் அதை டேப் பண்ணி இந்த கன்சில் வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் வந்து நல்ல மாய்ஸ்டராக வந்து இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த பிளெண்டிங்லாம் பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிளெண்ட் பண்ண இடமும் பிளெண்ட் பண்ணாத சைடு வந்து எப்படி இருக்குது பாருங்கள் அதனால் கண்டிப்பாக நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க இல்லை கேக்கி கேக்கி ஆகிடும் கண்ணுக்கு மேலே நான் ஃபவுண்டேஷன்லாம் இன்றைக்கி எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல காம்பாக்ட் பவுடர் தான் வந்து நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன் மெயினாக கண்ணுக்கு மேலே கீழே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க லைன்ஸில் ஃபார்ம் ஆகாத மாதிரி மெப்ளின் 50 காம்பாக்ட் பவுடர் 330 டாஃபி இது என்னோடய ஷேடு இந்த காம்பாக்ட் பவுடர் வந்து பியூட்டி பிளெண்டரில் எடுத்து நம்ம ஸ்கின்ல நம்ம எங்கெல்லாம் கன்சீல் பண்ணிடுவோம் அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன் ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன் ப்ரெஷ் பண்ணும்போது நம்ம செட்டிங் பவுடராக யூஸ் பண்ணும்போது செட் பண்ணுற போது ப்ரெஷ் யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி என்னோடய பேசிக் கவரேஜ் ஃபுல்லாகவே காம்பாக்ட் பவுடர் தான் கொடுக்க போகுது அதனால் நான் வந்து ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டேன் அடுத்தது வந்து நம்ம ஹல்தினாலே எல்லோ கலர் ட்ரெஸ் தான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லோ கலர் மேட் பவுடர் வந்து நான் மைக்ளாம் பாப் எக்ஸோலேருந்து வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவுட்டர் வீல வந்து மேட் எல்லோ கலர் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இன்னர் கார்னரில் வந்து ஷிம்மர் வந்து கொடுக்க போகிறேன் எனக்கு ஃபேஸில் வந்து அவ்வளோவா எல்லோ வந்து செட் ஆகாது டஸ்கி ப்ரௌன் ஸ்கின்னுக்கு பட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் வந்து அதை பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஷிவானா கலர்ஸ்லேருந்து இந்த கேலக்ஸி அப்படின்னு ஐஷாட்லேருந்து நல்ல ஒரு கோல்டு செம்ம கோல்டாக இருக்கும் இந்த எல்லோ கலரில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய கலர் எடுத்து நம்ம கண்ணுக்கு மேலே லிட்டில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன் 3/4 ஆஃப் மை ஐஸில் வந்து கோல்டு கலர் அப்ளை பண்ணிவிட்டேன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் பண்ணும் அதனால் இதை நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஷிம்மரு அவுட்டர் வீலில் பார்த்தீங்கன்னா நல்லா மேட் எல்லோ இதுதான் வந்து இன்றைக்கி கலர்ஃபுல் எல்லோ கலர் தான் நம்மளுக்கு லுக் ஆகல ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு எல்லோ கலர் பவுடர் இல்லைனாலும் நீங்கள் ஃபுல்லாக ஐஸ் ஃபுல்லாகவே கோல்டு கலர் பவுடர் வச்சு உங்கள் ஐஸை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் நிறைய பேர் பிரைட்மேடாக இருப்பீங்க பிரைட்மேட்ஸாக நீங்கள் இருக்கும் போது இது மாதிரி எல்லோ கலர் அவுட்ஃபிட்க்கு இது மாதிரிலாம் நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம் அதை நான் வந்து செட் பண்ணிக்கிறேன் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி அந்த கில்ட்டை கரெக்டாக நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஐஸ் மேலே அதுக்கப்புறம் மெப்ளின்லேருந்து லைனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்லாம் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் ப்ரைடல் மேக்கப் கிட்னு ஒன்று காமிச்சிருந்தால உங்களுக்கு 2000 ருபீஸ்க்குள்ளே அன்றைக்கி அந்த காமிச்சிருந்த அந்த மேக்கப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தான் இந்த லுக்கை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஒரு சில லுக் ஐ மீன் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் மாறி இருக்கும் உங்களுக்கு ஐ மேக்கப் கிட்ட மாதிரி மற்றது எல்லாமே அன்றைக்கி காமிச்சிரு ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் உங்களுக்கு ப்ரைடல் மேக்கப் கேட்குறீங்க இதே நீங்கள் ப்ரைடல் கலர்ஸ் வந்து ஐஸில் மாற்றினா அது ப்ரைடல் மேக்கப்பாக இருக்கும் அவ்வளோதான் அதாவது நம்மளுக்கு சில்க் சாரீலாம் போடும்போது ரெட் கலர் மெரூன் கலர்லாம் போட்டுக்கிறேன் நான் இங்கே எல்லோ போட்டுக்கிறேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் மாஸோட மஸ்காரா வந்து நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன்
காஜல் மட்டும் நான் அதில் வந்து வேற ஏதோ காஜல் நிறைய காஜல்ஸ் காமிச்சிருந்தேன். இன்றைக்கி நம்ம காஜலுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே எல்லோரும் காஜல் வந்து வச்சுருப்பீங்க, அதனால் உங்களுக்கு எந்த காஜல் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த காஜல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து எஸ்கியோட காஜல் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதே நீங்கள் எல்லோ கலர் சாரீக்கு போட்டிங்கன்னா ப்ரைடல் மேக்கப் ஆகிடும். இது நான் ஹல்திக்காக க்ரியேட் பண்ணதுனால ஹல்தியோட குர்தா செட்டோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் பார்த்துருந்த என்ன ஒரு மேக்கப் வீடியோஸ் உங்களுக்கு வந்து இன்ஸ்பயர் ஆகி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமே கூட ஷேர் பண்ணிக்கோ அண்ட் டேக் பண்ணிக்கோங்க. ஐப்ரோஸ்க்கு வந்து வெட் அண்ட் வட்டர் ப்ரோ பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஐப்ரோ பவுடர் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஐப்ரோ பென்சில் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஒரு ஐஷேடோ பேலட்டில் பீச் கலரில் ஒரு மேட் பவுடர் இருந்துச்சு, அதை நான் யூஸ் பண்ணி ப்ளஷாக லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். நம்ம கண்ணில் கொஞ்சம் ஹெவியாக மேக்கப்பில் கொடுத்ததுனால எல்லோ கலர் ட்ரெஸ்ஸுக்கு நல்லா ப்ளஷ் நல்லாயிருக்கும், அதனால் ப்ளஷாக நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். லிப் பாம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இன்சைட்லேருந்து ஒரு லிப்ஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் வந்து கொடுத்துட்றேன் ஷேட் நேமு. இன்றைக்கி யூஸ் பண்ணியிருந்த எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா 250-300 இருந்த ஒரு மேக்கப் ப்ராடக்ட் தான். அதனால் ஈஸியாக பிகினருக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். ஃபவுண்டேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணலை, அவ்வளோதாங்க. லிப்ஸ்டிக்லாம் அப்ளை பண்ணிட்டேன். குயிக்காக நான் வந்து ஹேர் ஸ்டைலுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ட்ரெஸ் போட்டு வந்துடலாம். இந்த ஒரு எல்லோ கலர் அவுட்ஃபிட் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த ட்ரெஸ் வந்து டாப் அண்ட் குர்தா செட் மேட்சாக வந்து வரும். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. எனக்கு எங்கே லிங்க் கிடைக்குதோ உங்களுக்கு கரெக்டாக ஸ்டாக் இருக்க மாதிரி நான் உங்களுக்கு லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். ஹேர் ஸ்டைலில் நான் ரொம்ப வீக், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோடய ஜுவல்லரி வச்சு நான் டிசைன் பண்ணிக்கிறேன். பேங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு அமேசான்லேயும் கிடைக்கும், மீஷோலேயும் ஃப்ளிப்கார்ட் எல்லா இடத்துலையும் வந்து கிடைக்கும். ஹல்திக்காக மஞ்சள் கல்லையும் மஞ்சள் கலர் பேங்கிள்ஸும் நான் வந்து போட்டுக்கிறேன். என்கிட்ட இது ரொம்ப நாளாக வச்சுட்டு இருந்தேன். ரொம்ப ஹெவியாக இருக்கும் காதுக்கு, அதனால் அப்போது வீடியோ ஷூட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். இந்த செட்டை வந்து என் தலைக்கு நான் வந்து இந்த நெத்தி சுட்டி மாதிரி போட்டுட்டேன். அந்த முடியெல்லாம் எடுத்து பின்னாடி நல்லா எடுத்து கிளிப் கொடுத்துட்டு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக ஒரு ஃப்ளவர் வந்து வைக்கலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி எல்லோ கலர் ரோசஸ் தான் வந்து நம்ம வச்சுக்க போகிறோம். ஹேர் ஸ்டைல் உங்களோட ஆப்ஷனல் தான், அதனால் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஹேர் ஸ்டைலெலாம் வந்து போட்டிருக்கேன். எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எனக்கு ரொம்பவே நல்லா வந்துருக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கும் இந்த ஐ லுக்கு. நான் எல்லோ கலர் என்னோடய ஸ்கின்னுக்கு செட்டே ஆகாதுன்னு நினச்சேன், ஆனால் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கேன் ஐ லுக்கு. ரோஸ் வந்து 2-3 ரோஸ் இல்லைனா நீங்கள் வந்து வேறு எதனா ஃப்ளவர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் இங்கே ஹல்திக்காக மேட்சிங்காக வந்து எல்லோ கலர் ரோஸஸ் வந்து வச்சுட்டு நம்ம பன் கூட வந்து போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப குயிக்கான இந்த ஹல்தி மேக்கப் லுக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணிங்க கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அடுத்து சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் பை பை ஃப்ரம் கிளாம் கேர்ள் தமிழ். கீப் ஸ்மைலிங், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.